ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நம்ப முடியாத விலையில். உலகத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்கிறது சூரியன். இந்த நிலையில செயற்கையான சூரியனை ஒளிர வைக்கும் முயற்சியில சீன விஞ்ஞானிகள் இப்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்களாம். சீனா செயற்கையான சூரியனை உருவாக்கும் பணிகளை இப்ப முடக்கி விட்டுருக்காங்களாம். இது ஒரு அணு இணைவு கருவி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செயற்கை சூரியன் மூலியமா 182 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உருவாக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம 12 செயற்கை சூரியனோட சக்திக்கு இந்த ஒரு செயற்கை சூரியன் சமம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. இந்த செயற்கை சூரியனை ஒளிர வைக்கும் சீன விஞ்ஞானிகள் கடந்த 1999 முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா செயற்கை சூரியன் அப்படின்னு அழைக்கப்படும் எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்ட் சூப்பர் கண்டக்டிங் டோகோமேக் அப்படிங்கிற இயந்திரத்தை உருவாக்கும் பணியில சீன விஞ்ஞானிகள் இப்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்களாம். அணுக்கரு இணைவு மூலியமா சூரிய சக்தி உருவாகிற மாதிரியே இந்த இயந்திரத்துல செயற்கையா சூரிய சக்தியை உருவாக்க முடியுமா? கடந்த 1950களில் சோவியத் யூனியன் அதிகாரிகள் வழங்கின டோகோமேக் உலையை அடிப்படையா கொண்டு இந்த கருவி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த கருவிக்கு இப்போ அதிகாரப்பூர்வமா எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்ட் சூப்பர் கண்டக்டிங் டோகோமேக் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. முதல் முறையா இந்த கருவி 2006 ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த கருவி தொடர்ந்து இயங்குறதுக்கு ஏராளமான பணிகள் செய்ய வேண்டியிருந்திருக்கு. கடந்த 2018 இந்த கருவி 180 மில்லியன் டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையை எட்டிருக்கு. ஆனா விஞ்ஞானிகள் குழுவினர் நிர்ணயிச்ச இலக்கை விட அது பாதியை மட்டும்தான் எட்டுச்சான். இந்த நிலையில இப்போ அதோட முழு இலக்கையும் இந்த வருஷம் இறுதிக்குள்ள எட்டுறதுக்கு சீன விஞ்ஞானிகள் கடுமையா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஹைட்ரஜன் வாயு குறைந்து பசுமை ஆற்றலா மாற்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கா. இதையடுத்து சீன விஞ்ஞானிகளே சில ஆண்டுகால முயற்சிக்கு அப்புறமா சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் உருவாக்கி இந்த இயந்திரத்துல பொருத்திருக்காங்களாம். இந்த இயந்திரம் 2025 முழுமையா தயார் செய்யப்பட்டு 2050 தொழில் முறையில இது மூலியமான சக்தி பயன் பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இத சீனா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ரியாக்டர் வடிவமைக்குது. இத வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறமா பூமியோட நிலவு மாதிரியே வடிவத்துல செயற்கைக்கோள் அனுப்ப சீனா திட்டமிட்டு இருக்காங்களா. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.